மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலம் மேக்னட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான கொஷின் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் ஓகேங்களா இது இந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அப்படின்னு சொல்லலாம் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தி பாருங்க எம்என் அப்படின்றது ஒரு நீண்ட நேரான கடத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதன் வழியாக ஐ மின்னோட்டம் பாயும் பொழுது அதை சுற்றி காந்தப்புலம் ஏற்படும் இல்லைங்களா அதுதான் ஆயோஸைட் சோதனை சொல்லியிருக்கு அப்புறம் பயோட்ராவ்ட் அவருடைய விதியில விளக்கியிருக்கார் ஓகேங்களா இதன் இதன் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அதை சுற்றி காந்தப்புலம் உருவாயிருக்கும் அப்போ பி புள்ளியில எவ்வளவு காந்தப்புலம் உருவாயிருக்கும் அப்படின்றத நாம இந்த கேள்வியில பார்க்க போறோம் பயோட்ராவ்ட் விதியில நாம நீண்ட நேரான கடத்தி அப்படின்னு சொல்லலை ஓகேங்களா ஒரு கடத்தி எடுத்துக்கிட்டோம் அதை வந்து நம்ம பேட்ரி மின்கலத்தோட ஜாயின் பண்ணோம் அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய பி என்ற புள்ளியில் கரண்ட் எவ்வளோ காந்தப்புளம் இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணோம் இங்கே வந்து நீண்ட நேரான கடத்தியை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே எல்ன்றது இங்க கடத்தியினுடைய நீளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிறிய நீளம் டிஎல்ல நம்ம எடுத்துக்கிட்டு அந்த டிஎல்ல வந்து இந்த ஐ அப்படின்ற மின்னோட்டம் பாயும் பொழுது என்ற புள்ளியில எவ்வளவு காந்தப்புலம் உருவாகும் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை என்ன பண்றேன் தொகையீடு செய்யும் பொழுது அந்த சிறிய நீளம் டிஎல் ஆனது எல்லாம் மாறிடும் அப்போ மொத்த நீளத்துக்கும் மின்னோட்டம் பாயும் பொழுது இந்த பி புள்ளியில எவ்வளவு காந்தப்புலம் உருவா இருக்கும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்மளுக்கு பயோட்ராவட் விதியில இது மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அதாவது ஒரு கரண்ட் கேரியிங் கண்டெக்டரில் கரண்ட் பாஸ் ஆகும் பொழுது அதை சுற்றி உருவான காந்தப்புளம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி புள்ளியில எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நாம ஈக்குவேஷன் மூலமாக சொல்லியிருந்தார் இல்லைங்களா அது என்னன்னா டிபி வெக்டார் அதாவது பீன்றது இங்கே காந்தப்புளம் மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி வெக்டார் சமம் மியூசீரோ ஐ பை ஃபோர் பை டிஎல் வெக்டார் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சயின் இங்கே மியூசீரோ ஐ பை ஃபோர் பை நான் தனியாக எழுதியிருக்கேன் ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல என்னது உட்புகுத்திறன் அந்த காந்த உட்புகுத்திறன் காந்த உட்புகுத்திறன் போர்பைன்றது மாறுலி அதே போல ஐ என்றது இந்த இதில் பாயக்கூடிய மின்னோட்ட மாறு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க மாறக்கூடியது டிஎல் மற்றும் ஆர் ஓகேங்களா டிஎல் மற்றும் ஆர் சயன்டிட்டா இதுல வந்து நம்ம டிஎல்லும் சயன்டிட்டாவும் கண்டுபிடிச்சோம்னாவே இந்த கொஷின் வந்து ஓவர் முடிஞ்சது ஓகேங்களா இந்த டிஎல் நான் என்ன சொன்னேன் இந்த நீண்ட நேரான எம் என் அப்படின்ற கடத்தியில ஓகேங்களா எல் நீளத்துல ஒரு சிறிய நீளம் இங்க பாருங்க இந்த ஏபி பாருங்க இந்த ஏ புள்ளி வந்து அந்த டிஎல் அப்படின்ற சிறிய நீளத்தினுடைய மைய புள்ளி ஓகேங்களா அந்த டிஎல் என்ற சிறிய நீளத்தை எடுத்துக்கிறேன் நானு அதன் வழியாக கரண்ட் பாஸ் ஆகும் பொழுது என்னது எவ்வளவு இந்த புலம் இந்த பி புள்ளியில உருவாயிருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் பாருங்க இந்த ஏ புள்ளியிலருந்து பி புள்ளி எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆறு தொலைவில் இருக்குது ஓகேங்களா அதே போல் இந்த கடத்தினுடைய மையம் இந்த ஓ புள்ளியிலிருந்து பி புள்ளி ஏ தொலைவில் இருக்குது ஓகேங்களா அதே போல் இந்த ஏ புள்ளியில் எவ்வளோ கோணம் இருக்கும் அப்படின்னா இங்கே மேலே ஏ புள்ளிக்கு மேலே இந்த இடத்துல கோணம் டீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு இது டீட்டாவாக இருந்துச்சுன்னா நேர்கோட்டின் மீது அமைந்த கோணம் வந்து மொத்தம் நம்மளுக்கு ஒன் எயிட்டி டிகிரி நமக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ இந்த ஏ கோணம் எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா எம்என்றது ஒரு கடத்தி அதில் எல் நீளம் இங்கே கொடுத்துருக்காங்க அதில் டிஎல் அப்படின்ற ஒரு சிறிய நீளம் எடுத்துக்கிட்டேன் இதில் மின்னோட்டம் பொதுவாக ஐன்றது பாஸ் ஆகுது அதுக்கப்புறம் இந்த ஓபி வந்து ஏ அதே போல ஏபி வந்து ஆர் இங்க ஏவில் மேல கோணம் டீட்டா இது பை மைனஸ் டீட்டா ஓகேங்களா ரைட் அடுத்தது இதுல நம்ம சொன்னபடி முக்கோணம் இங்க வந்து நம்மளுக்கு என்ன பயோட்ராவுட் விதிப்படி பி புள்ளியில் எவ்வளோ காந்தப்புலம் உருவாயிருக்குன்றதுக்கு சவன் பாடு இங்கே கிடச்சிருக்கு இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன் டிஎல் கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஆர் கண்டுபிடிக்கணும் அந்த மதிப்பை கொண்டு வந்து இந்த சவன் பாட்டில் நமக்கு என்ன கிடச்சிடும்னா இந்த புள்ளியில் உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் நமக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் டிஎல் கண்டுபிடிக்கலாம் முக்கோணம் பி ஏ இருந்து பாருங்க ட்ரையாங்கிள் பி இருந்து என்னது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண டிரான்டிட்டா எடுக்கிறேன் ஏன்னா டிரான்டா எடுக்கும்போது எனக்கு எல் கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னு பாருங்க இந்த செங்கோண முக்கோணத்துல பி ஏ அப்படின்ற செங்கோண முக்கோணத்துல என்னது இது ஓபி அப்படின்றது ஆப்போசிட் side ஓகேங்களா எதிர்ப்பக்கம் அதே போல ஓஏ அப்படின்றது adjacent side அதாவது அடிப்பக்கம் அதே போல் என்னது PA அப்படின்றது hypotenuse ஓகேங்களா காரணம் ரைட் இந்த செங்கோணம் முக்கோணத்தில் நான் டேன் டீட்டா எடுக்கிறேன் டேன் டீட்டானு என்னது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா என்னது எதிர்ப்பக்கம் பை அடிப்பக்கம் இங்கே எதிர்ப்பக்கம் என்ன பாருங்க இங்கே டீட்டா வந்து பை மைனஸ் டீட்டா ஓகேங்களா அதனால டேன் பை மைனஸ் டீட்டா இஸ் டீடா டு என்ன எழுதலாம் ஏ பை எல் ஏதோ இங்க என்னது ஓகேங்களா எதிர்ப்பக்கம் என்றது அடிப்பக்கம் அப்போ ஏ பை எல் இதுல எல் தான் எனக்கு வேணும் அதனால எல் எந்த பக்கம் கொண்டு போயிட்டு டேன் பை மைனஸ் டீட்டா எந்த பக்கம் கொண்டு வந்ததுனா என்ன கிடைக்குது எனக்கு எல் இஸ் ஈக்வல் டூ ஏஸ் ஏ பை டேன் டீட்டா அப்படின்னு எழுதிருக்கேன் ஏன்னா இந்த டேன் பை மைனஸ் டீட்டாவை பாருங்க இங்கு

ஒன் பை டேன் டிட்டா வேணாம் என்னென்ன எழுதுறேன்னா டீட்டா அப்படின்னு எழுதுறேன் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஒன் பை சைன் டிட்டா வந்து கொசிகன் டிட்டா ஒன் பை காஸ்டீட்டா வந்து சீகன் டிட்டா ஒன் பை டேன் டீட்டா வந்து கார்டீட்டா இது நம்ம டிகில் மேக்ஸில் படிச்சிருக்கோம் ஸோ ஒன் பை டேன் டிட்டா அப்படின்றது டீட்டா ஸோ இங்கே என்ன பண்ணுறனானு எல் சமம் இந்த மைனஸ் சி எழுதிக்கிட்டேன் ஒன் பை டேன் டீட்டாவுக்கு பதிலாக எழுதுறேன் ஓகேங்களா அப்போ எல் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் ஏ டீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ எனக்கு இங்க எல் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் எனக்கு தேவை வந்து டிஎல் ஓகேங்களா அப்ப இது என்ன பண்ற நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் ஓகேங்களா டிஃபரன்ஷியேட் பண்ண டிஎல் மாறிடுமா வகைப்படுத்த இது என்ன ஆகும் ஏவ வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே வச்சுக்கிறேன் இந்த காட் டீட்டாவை நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் குசிகன் ஸ்கொயர் டீட்டா டி டீட்டாவா மாறும் இங்க பாருங்க டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காட் டீட்டா என்னன்னு சொல்லியிருக்கேன் மைனஸ் குசிகன் ஸ்கொயர் டீட்டா காட் டீட்டா சோ என்ன ஆகுது இந்த காட் டீட்டா வந்து மைனஸ் குசிகன் ஸ்கொயர் டீட்டாவாக பொழுது ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு அப்போ ஏ கொசிகன் ஸ்கொயர் டீட்டாவாக மாறுது ஸோ டிஎல்னுடைய மதிப்பு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா இங்கே நமக்கு தேவையான டிஎல் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் டிஎல் இஸ் ஈக்குவல் டூ ஏ கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஆர் கண்டுபிடிக்கலாங்களா முன்ன நம்ம எப்படி இந்த முக்கோணம் பிஏஓல டேன் டீட்டா எடுத்துமோ அதே போல முக்கோணம் பி ஏவில் சைன் டீட்டா இந்த முறை எடுக்கிறோம் ஓகேங்களா சைன் டீட்டா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஐபோட்டனஸ் அதாவது எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லலாம் சைன் பை மைனஸ் டீட்டா ஓகேங்களா இங்கே நம்மளுக்கு டீட்டா பை மைனஸ் டீட்டா ஸோ சைன் பை மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஏ டிவைடட் பை என்ன சொல்லலாம் ஆர் ஓகேங்களா ஆறுன்றது இங்கே ஐபோட்டனஸ் ஸோ ஏ பை

ஏ இந்த ஒன் பை சைன் தீட்டா என்னவா மாறிடுச்சுன்னா குசிகன் டீட்டாவா மாறிடுச்சு பாருங்க இங்க ஒன் பை சைன் தீட்டா என்னன்னு சொல்லியிருக்க குசிகன் டீட்டா ஸோ இப்போ எனக்கு ஆருடைய வேல்யூவும் கிடைச்சிருச்சு ஸோ இந்த சமன்பாட்டில் எனக்கு டிஎல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இந்த ரெண்டு மதிப்புலையும் நம்ம கொண்டு போய் எதில் பிரதிடலாம் இந்த சமன்பாட்டில் பிரதிடலாம் இங்கே பாருங்க இந்த சமன்பாடு டிபி சமம் மியூ ஜீரோ ஐ ஃபோர் பை இந்த மதிப்புகளை இங்கே எழுதிட்டேன் இங்கே டிஎல்னுடைய மதிப்பு பாருங்கள் இங்கே இருக்குது

இன்ட்டு என் கேப் இந்த என் கேப்ன்றது என்னத்தை குறிக்குது அப்படின்னா இந்த கடத்திக்கு இந்த என் கேப் அப்படின்ற செங்குத்து வெக்டார் எதை குறிக்குது அப்படின்னா இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் எம் அதன் வழியாக மின்னோட்டம் பாயுது இல்லைங்களா அதற்கு செங்குத்தாக இந்த காந்தப்புலம் பி புள்ளி இருக்கு அப்படின்றத குறிக்குது ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த என் கேப் இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் இந்த ல் மதிப்பை இந்த ஈக்குவேஷன்ல பிரதி அதே போல ஆர் இந்த ஈக்குவேஷன்ல பிரதிட்டு இப்போ இப்ப என்னாவது பாருங்க மேலே வந்து ஏ கொசிகன் ஸ்கொயர் டீட்டா டி டீட்டா கீழே வந்து ஏ கொசிகன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயரை வந்து நான் உள்ளார் கொண்டு வரும்போது ஏ ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இது மாறுது இப்போ மேல இருக்கிற ஏவுக்கும் கீழே இருக்கிற ஏ ஸ்கொயர்ல ஒரு ஏவுக்கும் கேன்சல் ஆயிடுது அதே போல இந்த கொசிகன் ஸ்கொயர் டீட்டாவுக்கும் கேன்சல் ஆயிடுது மீதி எனக்கு கிடைக்கிறது டிபிரோ ஐ பை பை ஏன் டிட்டா டி டிட்டா என் கேப் அப்படின்றது எனக்கு கிடைக்கிறது இதுதான் டிபி ஓகேங்களா இந்த டிபிங் என்ன ஆக்சுவலா இந்த டிஎல் அப்படின்ற சிறிய நிலத்துல ஐ மின்னோட்டம் பாயும் பொழுது பி புள்ளியில் உருவான புலம் இப்போ நம்மளுக்கு தேவை வந்து இந்த நீண்ட நீரான கடத்தையில முழுவதும் ஓகேங்களா மின் மின்னோட்டம் பாயும்பொழுது இந்த புள்ளியில காந்தப்பழம் எவ்வளோ உருவாயிருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு வேணும் அதாவது பி வேணும் அதனால் டிபியை நம்ம தொகையீடு செய்யும் பொழுது நம்மளுக்கு பி கிடைக்கும் ஸோ இந்த டிபியை நம்ம தொகையீடு செய்யற இன்டகிரேட் பண்ணும்போது பி கிடைக்குது ஜீரோ ஐ பை ஃபோர் பை ஏ இந்த சயன்டிட்டாவை நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் காஸ்டீட்டா கிடைக்கும் ஓகேங்களா சயின் டீட்டாவை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ்டீட்டா கிடைக்கும் இந்த பை ஒன் பை டூ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீண்ட நேரான கடத்தி எடுத்துக்கும் பொழுது பைவன் என்பது என்னது பாருங்க தொடக்க கோணம் ஓகேங்களா ஓகேங்களா அப்படின்றது இந்த கடத்தி இடம் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய கோணம் முடியக்கூடிய இடத்துல பை டூ அப்படின்ற கோணம் இப்போ இப்ப முழுவதும் நாம என்னது கடத்தியாக எடுத்துக்கிட்டு இந்த புள்ளியில காந்த புலம் கண்டுபிடிக்கும் பொழுது தொகை செய்யும் பொழுது நாம பைவன் அப்படின்றது என்னது தொடக்க எல்லையாகவும் பை டூ என்பது இறுதி எல்லையாகவும் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல பை ஒன் கோணம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா ஜீரோவா இருக்கும் ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு கோணம் ஜீரோவா இருக்கும் அதே பை டூ எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா ஒன் எயிட்டி இருக்கும் ஏன்னா இந்த நேர்கோட்டில் எவ்வளவு கோணம் இருக்குன்னா ஒன் எயிட்டி கோணம் இருக்கும் ஓகேங்களா நேர்கோட்டின் மீது அமைந்த கோணம் ஸ்டார்டிங்ல ஜீரோ முடி வந்து ஒன் எயிட்டி ஸோ நம்மளுக்கு இந்த அப்ப அப்பர் லிமிட் லோவர் லிமிட் வந்து பார்த்தோம்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஃபைவ் ஒன் வந்து ஜீரோ ஒன்று எடுத்துக்கலாம் ஃபைவ் டூ வந்து ஒன் எயிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி எடுத்துக்கும் பொழுது இந்த ஈக்குவேஷனை நம்ம தொகையிட்டு செய்யும் போது என்னாகுதுன்னு பாருங்கள் பி வெக்டார் ஓகேங்களா டிபிஇ இன்டெகிரேட் பண்ணோம்னா பி வெக்டார் ஆயிடுச்சு நியூ ஜீரோ ஐ பை ஃபோர் பை ஏ ஓகேங்களா இப்போ என்ன சொன்னேன் அந்த சயின்டிட்டாவை தொகையிட்டு செய்யும்பொழுது மைனஸ் காஸ்டீட்டான மாறுன்னு சொன்னேன் மைனஸ் காஸ்ட்ரீட்டாவை ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணனும் அப்பர் லிமிட் தான் பிரதினணும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வந்து

இந்த மைனஸ் எடுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் குள்ளா இருக்கக்கூடிய அந்த மைனஸ் அப்புறம் காஸ் ஜீரோ இந்த பை ஒன்றது ஜீரோன்னு சொன்னோம் அப்போ காஸ் ஜீரோ வந்து ஒன்று ஓகேங்களா அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் ஆயிடுச்சு அதே போல் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் ஆயிடுச்சு இந்த என் கேப் அப்படியே வந்துருச்சு ஓகேங்களா அப்போ மியூ ஜீரோ ஐ பை ஃபோர் பை ஏ இந்த ப்ராக்கெட் குள்ளாக இருக்கக்கூடிய ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆயிடுச்சு இந்த டூக்கு ஃபோருக்கு அடிக்கும் போது எனக்கு மீதி பேலன்ஸ் வந்து டூ கிடைக்குது எனக்கு நமக்கு இந்த நீண்ட நேரான கடத்தி எம்என்ல i மின்னோட்டம் பாயும் பொழுது P புள்ளியில் உருவான காந்தப்புளம் எவ்வளோனா பி வெக்டார் சமம் ஐ பை டூ பைஏ இன்டு என்ன இதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷனா இருக்கு இதில் மியூசியோ அப்படின்றது காந்த உட்புகுத்திறன் இந்த இடத்துல வெற்றிடத்திலோ காற்றிலோ எவ்வளோ காந்த புழுக்கள் கோடுகள் அதன் வழியாக செல்ல முடியும் அப்படின்ற காந்த உட்புகுத்திறன் ஐ என்றது இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு டூ பை என்றது மாறுலி ஏ என்பது பாருங்க இந்த ஓவிலிருந்து பி புள்ளி இடையே உள்ள தொலைவு என்பது என்னது செங்குத்து வெட்டார் இவையெல்லாம் தெரிஞ்சால் இந்த பி புள்ளியில் என்னது இந்த பி புலியில் எவ்வளவு காந்தப்புலம் பி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த ஐ மின்னோட்டம் எம்என் கடத்தில பாய்வதனால ஓகேங்களா இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈஸியான கேள்வின்னு நம்ம சொல்லலாம் இதில் நாம் செய்ய வேண்டியது இந்த பயோட்ராவட் விதி சமன்பாட்டில் டிஎல் கண்டுபிடிக்கணும் ஆர் கண்டுபிடிக்கணும் அந்த டிஎல் ஆர் மதிப்பை இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட்டு இந்த டிபியை தொகையீடு செய்து பியாக மாத்திரம் அவ்வளோதான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த கேள்வி அவ்வளோதான் ஓகேங்களா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி